இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் கல்வியை தொடர்வது குறித்து தாலிபான்கள் மௌனம். ஆர்வத்துடன் பள்ளிக்கு செல்லும் ஆப்கான் மாணவிகளுடன் உரையாடிய பிபிசி. அபாயகரமான சிறு கோள்களிலிருந்து உலகை காக்கும் பணி, நாசாவின் வெற்றிகரமான தொடக்கம். ஜப்பானில் மீண்டும் பணிக்கு திரும்ப முயலும் இல்லத்தரசிகள் குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். ஆப்கானிஸ்தானின் புதிய அரசாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் பெறுவதற்கு அங்கு பெண்கள் கல்வியை தொடர அனுமதிக்கப்படாதது ஒரு முக்கிய தடையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது அங்கு உண்மை நிலை என்ன? பிபிசியின் உலக விவகாரங்கள் பிரிவு ஆசிரியர் ஜான் சிம்சன் ஆப்கானிஸ்தானின் பாமியான் நகரிலிருந்து வழங்கும் களத் தகவலை தற்போது பார்க்கலாம். இந்து குஷ் மலைகளின் நுனியில் உள்ள இந்த அழகான நிலப்பரப்பில் குழந்தைகள் அதிகாலையில் பள்ளிக்கு செல்கின்றனர். பெண்கள் கல்வி கற்க தாலிபன்கள் தடை விதிப்பதாக வெளியுலகம் நம்புகிறது. கடந்த முறை அவர்கள் அதிகாரத்தில் இருந்தபோது மிக கொடூரமான செயல்களில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த முறை டைஃபோர்டி உயர்நிலைப் பள்ளியில் பெண்கள் வரக்கூடாது என யாரும் சொல்லவில்லை. அதேவேளையில் இங்குள்ள சில மாணவிகள் பதட்டமாக இருப்பதை நீங்கள் காணலாம். இருப்பினும் ஒட்டுமொத்த மாணவிகளின் எண்ணிக்கை சற்று ஆச்சரியமளிக்கிறது. பள்ளி கூட்டு பிரார்த்தனையில் அமைதி நிலவட்டும் இறைவனே என அவர்கள் பிரார்த்திக்கின்றனர். பாமியான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் பல பகுதிகளில் பெண்கள் பள்ளிக்கு செல்வதை தாலிபன்கள் தடுக்கவில்லை. அவர்கள் அதை பற்றி எதுவும் கூறுவதில்லை. எனவே தாங்கள் பள்ளிக்கு வர அனுமதிக்கப்படுகிறோமா இல்லையா என்பது மாணவிகளுக்கு தெரியவில்லை. சிவப்பு நிற துப்பட்டாவில் உள்ள இந்த பெண் வகுப்பில் ஆர்ப்பாட்டமான மாணவி போல் உள்ளார். இங்கே அவர் ஆர்ப்பாட்டம் செய்வது ஆசிரியர்களுக்கு எதிராக அல்ல, பள்ளிக்கு வருவதை தடுக்கும் முயற்சிகளுக்கு எதிரான மனநிலை அது. நான் பள்ளிக்கு வருகிறேன். என் 11 வருட படிப்பை வீணாக்க விரும்பவில்லை. கல்வி கற்க விரும்புகிறேன். மற்ற பெண்களையும் பள்ளிக்கு வந்து கல்வியை தொடருமாறு நான் அழைக்கிறேன். இந்த ஆசிரியர் கடுமையான சூழ்நிலையில் இருக்கிறார். இவரது கணவர் சமீபத்தில் இறந்துவிட்டார். அவர் தனது 2 குழந்தைகளை வளர்க்க வேண்டும். ஆகஸ்ட் மாதத்தில் தாலிபன்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவருக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க நீங்கள் ஏன் தினமும் வருகிறீர்கள்? இந்த மாணவர்களின் எதிர்காலம் குறித்து நான் கவலைப்படுகிறேன். அவர்களின் கனவுகள் அழிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. நான் அவர்களை ஊக்குவிக்கவும் அவர்களின் மன உறுதியை உயர்த்தவும் விரும்புகிறேன். பெண் கல்வியை கொடூரமாக ஒடுக்குவது எப்போதுமே தாலிபன்களின் முக்கிய முத்திரையாக இருந்து வந்தது. ஆனால் இது தொடர்பாக தற்போது ஏன் அமைதி நிலவுகிறது? சர்வதேச உதவியை பெறுவதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய சலுகை இதுவாக இருக்கலாம். அவ்வாறாயின் டைஃபோர்டி உயர்நிலைப் பள்ளியில் உள்ள சிறுமிகள் மற்றும் அவர்களின் ஆசிரியர்களின் தைரியத்துக்கு அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். கலிபோர்னியாவிலிருந்து ஏவப்பட்ட நாசாவின் டார்வின் கலம் பெரும் விண்வெளி பாறையை சுற்றி வரும் டைமோர்ஃபஸ் எனப்படும் சிறு கோளை நோக்கி சென்று அதன் மீது மோதி அதன் பாதையை மாற்றவுள்ளது. இந்த பயணம் குறித்தும் அதனால் ஏற்பட சாத்தியமாக உள்ள நன்மைகள் குறித்தும் விவரிக்கும் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பதினோரு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவிற்கான பயணத்தின் துவக்கம். முதன்முறையாக இதனை நாசா மேற்கொள்கிறது. இந்த டார்ட் விண்கலமானது சிறு கோளை நோக்கிச் சென்று அதன் மீது மோதி அதன் பாதையை மாற்றவுள்ளது. அந்த சிறு கோளால் பூமிக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை. ஆனால் எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் தொழில்நுட்ப சோதனையாக இது பார்க்கப்படுகிறது. ஒருவேளை நமது பூமியை நோக்கி நகரக்கூடிய ஏதேனும் சிறு கோளை நாம் கண்டறிந்தால் அதனை எதிர்கொள்வதே இந்த சோதனையின் நோக்கம். அதன் சுற்றுவட்ட பாதையை மாற்ற முடியுமா என்று நாங்கள் அறிய விரும்புகிறோம். பெரும் விண்வெளி பாறையை சுற்றி வரும் டைமோர்ஃபஸ் எனப்படும் சிறு கோளை நாசா இலக்கு வைத்துள்ளது. இந்த விண்கலமானது 1 மணி நேரத்திற்கு 19,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். சிறு கோளை நோக்கி சென்று 20 மீட்டர்கள் பரப்பளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் பாறையின் மீது மோதும் என்பதால் அதன் சுற்றுவட்ட பாதையின் வேகம் அதிகரிக்கும்.
இவை அனைத்தும் பூமியிலிருந்து கண்காணிக்கப்படும். நமது தேவை என்பது ஒரு சிறு தாக்கம் மட்டுமே. கொடுக்கப்பட்ட தொலைவு மற்றும் வேகத்தின் காரணமாக அதன் திசையில் ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டால் பூமியின் மீது மோதாமல் தவிர்க்க முடியும். இது மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். 160 மீட்டர் பரப்பளவு கொண்ட டைமார்பஸ் போன்ற பாறைகள் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளில் பேரழிவை ஏற்படுத்தலாம். தொலைதூரங்களில் உள்ள பெரிய சிறுகோள்கள் பூமியை அழிக்கும் சாத்தியமிக்கவை. எதிர்காலத்தில் இதுபோன்ற மோதல்களை தடுக்க முடியுமா என்பதை இந்த திட்டம் வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது. மேலும் அடுத்த இலையுதிர் காலத்தில் இந்த விண்கலம் பூமிக்கு திரும்பும். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். அடுத்த மாதம் இணையம் மூலம் நடக்கவுள்ள ஜனநாயகத்திற்கான உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள தைவானுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். தைவானை தனது பிராந்தியமாக சீனா கருதும் நிலையில் இந்த அழைப்பு அந்நாட்டுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. 100 பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவுள்ள இந்த மாநாட்டில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. எத்தியோப்பியாவில் டீக்ரே கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக பிரதமர் அபி அஹ்மத் முன்னெடுத்து வரும் போரில் அந்நாட்டைச் சேர்ந்த பல முக்கிய பிரபல நபர்கள் இணைந்துள்ளனர். முன்னாள் ஒலிம்பிக் தடகள வீரர் ஹெய்லி கெப்ரசலசி மற்றும் ஓட்டப்பந்தய வீரர் ஃபைசால் எலிசா உள்ளிட்ட பலர் டீக்ரே கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சண்டையிட முன்வந்துள்ளனர். அதேவேளையில் மோதலை முடிவுக்கு கொண்டுவர மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் களத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என அமெரிக்க தூதர் எச்சரித்துள்ளார். வெளிநாட்டு பயணிகள் முழுமையாக கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருந்தாலும் இன்னும் 5 மாதங்களுக்கு அவர்களின் வருகைக்கு நியூசிலாந்து தடை விதித்துள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொண்ட நியூசிலாந்து குடிமக்கள் நாட்டிற்கு திரும்பும்போது வரும் ஜனவரி மாதம் பிற்பகுதி முதல் விடுதிகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூசிலாந்து மக்கள் முதலில் நாடு திரும்ப அனுமதிக்கப்படவுள்ளனர். ஜப்பானில் பணியிடங்களில் பெண் அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க விமனோமிக்ஸ் என்ற திட்டம் மூலம் அந்நாட்டின் அரசு முயற்சித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பல பெண்கள் பணிக்கு திரும்ப முடிந்தாலும் அவர்களால் தலைமை பொறுப்பை அடைய முடிகிறதா என பிபிசி செய்தியாளர் மரிக்கு போய் வழங்கும் சிறப்பு தொகுப்பு விவரிக்கிறது. பல பெண்களைப் போல 15 ஆண்டுகளுக்கு முன்பு யூமிகோ சுசுகியும் வேலை அல்லது குடும்பம் இரண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டார். குடும்ப வாழ்க்கையை தேர்வு செய்த அவர் 7 வருடங்கள் இல்லத்தரசியாக இருந்தார். ஆனால் அவருடைய 2 குழந்தைகளும் வளர்ந்த பின்னர் மீண்டும் பணியில் சேர முயன்ற நிலையில் வீட்டில் கழித்த வருடங்கள் அனைத்தும் அவரது வேலைக்கான சுய விவர குறிப்பில் பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியதை அவர் உணர்ந்தார். ஜப்பானில் நீங்கள் உங்கள் முழு நேர வேலையை விட்டுவிட்டால் பெண்ணாக இருந்தால் உங்களால் மீண்டும் அதே வேலைக்கு திரும்ப முடியாது. நீங்கள் வேலைக்கு திரும்ப விரும்பினால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மட்டுமே வேலை தேட வேண்டும். படிப்பை மீண்டும் தொடர்ந்து 3 தொழில்முறை சான்றிதழ்களை பெற்ற பிறகுதான் ஒரு சிறிய நிறுவனத்தில் அவருக்கு முழு நேர வேலை வழங்கப்பட்டது. தற்போது ஒரு ஆலோசகராக பணிபுரியும் அவர் மற்ற பெண்கள் பணி ரீதியிலான வாழ்க்கை பாதைக்கு மீண்டும் திரும்ப உதவுகிறார். ஜப்பானில் நிறைய படித்த பெண்கள் உள்ளனர். அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான ஆண்களுக்கு நிகராக பல்கலைக்கழக பட்டத்துடன் வேலைக்கு சேர்கிறார்கள். ஆனால் முக்கிய பதவிகளில் 15% குறைவான பெண்களே உள்ளனர். அதே நேரத்தில் ஆண்களின் வருமானத்தில் பாதியளவு மட்டுமே சராசரி ஜப்பானிய பெண்களின் வருமானமாக உள்ளது. பல பெண்கள் குழந்தை பெற்ற பின் எடுத்துக்கொள்ளும் இடைவெளியே இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. ஷிம்பாஷியில் உள்ள எல்ஓஎஃப் விடுதியில் இல்லத்தரசியாக இருந்து 17 வருட இடைவெளிக்கு பின் பணிக்கு திரும்பிய சிந்தியா யுசூய் முன்னாள் இல்லத்தரசிகளை பணியில் அமர்த்துகிறார். 50 அல்லது 60 வயதுகளில் நிறுவனங்களை விட்டு வெளியேறும் ஜப்பானிய ஆண்களை மீண்டும் ஊக்குவிக்க அரசு நிறைய பணம் செலவழித்தது. இல்லத்தரசிகளாக இருந்து மீண்டும் வேலைக்கு செல்ல முயற்சிக்கும் பெண்களுக்கும் அதே அளவு பணத்தை செலவழிக்க வேண்டுமென நான் அரசிடம் கூறுவேன். தான் உருவாக்கும் அணி ஜப்பானின் எதிர்காலத்தை பிரதிபலிக்கும் என்று சிந்தியா நம்புகிறார். ஆனால் நாட்டின் பெரிய நிறுவனங்கள் முன்னாள் இல்லத்தரசிகளை வேலைக்கு அமர்த்துவதற்கும் அவர்களுக்கு மீண்டும் பெரும் பதவிகளை வழங்குவதற்கும் அரசின் ஊக்கத்தொகை அதிக அளவில் தேவைப்படலாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும். Thank you.